அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஆன்மீக ரீதியில் பிரத்திங்கரா தேவி அருள் யாருக்கு என்ற தலைப்பினை முன்னினை வைத்து, பிரத்திங்கரா தேவியின் அவதாரம் இந்த பூமியில் எதற்காக என்ற சிறப்பு பார்வை, அதற்கும் ஆதி அந்தமும் ஆதியும் நிறைந்த ஆதி பொருள் எம்பெருமான் ஈசன் அருள் வைத்து ஏற்பட வேண்டும். நோய் நொடி எதிர்மறை சக்திகளை விரட்டவும் அதற்கு ஆன்மீக ரீதியில் நம் முன்னோர்களின் எழுத்துப்பூர்வமாக ஓலைசுவடி எழுதப்பட்ட ஒரு அற்புத ஆன்மீக தகவல் இதோ உங்கள் முன். இரணியவதம். ஒரு உயிரினத்தை பூமி நமக்காக இறை அருள், மேலும் ஆன்மீக வளர்க்காக அன்னையும் தந்தையுமாக ஒரு விஸ்வரூபமாக பூமி அவதித்தனர். இந்த கதையின் விவரம் வருமாறு. ஒரு முறை இரணியன் விஷ்ணுவின் பெருமாளையின் பரமாத்மாவை ஒரு முறை சந்தித்து, பெருமானை, பரம்பொருளை, உங்கள் அருகிலேயே இருக்கிறேனே, என் முன்ஜென்மம் வினைப்படி தெரிந்து கொள்வது ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து கடவாளுக்கும் மகாவிஷ்ணுக்கும் உபதேசத்தை நான் நித்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதில் வரக்கூடிய வார்த்தைகள் பரம் பிரம்மா பற்றின இலக்கங்கள் இருவருக்கும் சொல்வதை அடியனும் கேட்டேன். என்னதான் என் நிகழில் இருந்தாலும் அவர்கள் செய்த பாவ வினைகளை வைத்து தான் முன்ஜென்மம் ஜென்ம வினை எவர் ஒருவருக்கு மும்முத்தி சோகமாக யார் ஒருவர் பிரம்ம ஜீவனம் ஆள்கிறவன் அருள் பெற்றவர்கள். அதாவது மும்மூர்த்தி சோபமாக யார் ஒருவர் பிரம்ம ஜீவம் அருள் பெற்றவன் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளாக எங்களை யார் நினைத்து உள்மனதோடு நினைக்கிறாரோ அவரை வைகுண்டம் பிரம்மா மோட்சம் அடைவார் என்று அன்னையிடமும் கடனிடமும் சொல்வதை இந்த பக்தன் கேட்டேன். அவர்களே, அப்படிப்பட்ட பிரம்ம மோட்சனத்தை நான் எப்போது அறிவேனோ தந்தரல வேண்டும் சொல்லி இரணியன் விஷ்ணு பெருமாளிடம் கேட்டார். உன் முன்ஜென்மம் பாவினையை இரணியன் பூமியில் அவதரித்தார். இரணியன் வதம் என்ற அரிய பெரிய காவியத்தை தெரிந்து கொள்வதே இந்த கதை. இரணியின் வதம் செய்த பின் நரசிம்மர் உக்கிரான் தாண்டவம் ஆடும்போது அந்த உக்கிரம் தாங்க முடியாமல் அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் மகேஸ்வரனிடம் சென்று உரையாடினார்கள். மகேஸ்வரன், உக்கிரமூர்த்தியாக நரசிம்மருக்கு நானும் உக்கிரமாக மாறி அவரை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மூர்த்தியை யார் என்று அனைவரும் சிந்திக்கும்போது தாய்போல் காப்பவரே அன்னை முன் வந்து, என் செறிபாதி உக்கிரமாகவும் உங்கள் தந்தை அதாவது அகிலத்தையே தந்தையாக இருப்பவர் என் சுவாமி மகேஸ்வரர், அவரிலும் சுபமாக சக்தி இல்லையே சிவமில்லையே சக்தி இல்லை என்ற பழமொழிக்கு போர் மகா ஈசன் ஒவ்வொரு அவதாரத்திலும் அன்னை முன்னணி இருப்பார். சக்தியின் வடிவமே உக்கிரத்தையும் அனைத்து தேவர்களும் வேண்டி அருள் விளங்கும் பறவை ராஜாவாக என் பெருமா ஈசன் சர்வேஸ்வரராக ஒரு கையில் சக்தியின் மறு ரூபமாக பிரத்திங்கரா தேவியாக மறு கையில் தேவர்களின் ரிஷிகளும் அருள் விதமாக அன்னையின் மறுபாதி பகவதி அம்மன் மறு கையிலும் சென்று மகாவிஷ்ணுவை நரசிம்ம அந்த சட்டைநாதர் கோயில் அமைந்து பத்திரர்கள் வழிபட்டு வருகிறார்கள். தெரிகிறதா, பிரத்திங்கரா தேவி அருள் யாருக்கு? தெய்வங்களும் தேவர்களும் பத்திரர்களும் அவங்கவங்க விருப்பம் போல் என்னத்துக்கு ஈடாக
எண்ணத்துக்கு ஈடாக இந்த அம்பாளியின் தம்மதி சமோதராக ஸ்ரீ அன்னை புரத்தியாதேவி அருள் கிட்டட்டும் சுபம். நன்றி, வணக்கம்.